கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் விஷிங் ஆல் அ வெரி 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 ஹாப்பி விஜயதஷமி இன்றைக்கி வந்து எப்போவுமே எங்களுக்கெலாம் சின்ன வயசில் விஜயதஷ்மின்னா அன்னைக்கு வந்து அஃப்கோர்ஸ் சரஸ்வதி பூஜைக்கு முதல்ல சரஸ்வதி எல்லாருக்கும் பூஜை பண்ணுவோம் புக்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறமா வந்து விஜயதஷமி அன்றைக்கி புதுசாக ஏதாவது துவங்குவோம் ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக ஒரு புது வாழ்க்கையை நோக்கி நம்ம எல்லாருமே வந்து பயணம் செய்ய போகிறோம் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் ஸோ இந்த விஜயதஷ்மி நம்ம எல்லாருக்குமே ஒரு அற்புதமான விஜயதஷ்மியாக இருக்கட்டும்னு ஆட வேண்டிக்கிறேன் இந்த எபிசோடை நீங்கள் பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் சென்னையில் இல்லை நான் வந்து ஆக்சுவலாக விஜயதஷ்மிக்கு அகோபலம் போக போகிறேன் அதனால் முன்னாடியே இது ரெக்கார்ட் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வெள்ளி சாமானலாம் இருந்தது அதாவது முக்கியமாக வெள்ளி விக்கிரகம் இருந்தது விக்கிரகத்தை வந்து என்னன்னா எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க வந்து அவங்க எல்லாம் வந்து ஏசு கிறிஸ்துமெல்லாம் அன்பாக இருக்கிறதுனால அவங்க இதை கும்பிடாமல் போகலாம் அப்போ இதை என்ன பண்ணணுன்னா கடையில் வந்து இதை விற்கக்கூடாது அண்ட் வேறு யாருக்காவது பூஜை பண்ணுறதுக்கு கொடுத்தா அவங்க சரியாக பண்ணலனாலும் அந்த பாபம் என்னை தான் சேரும் அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப நாளாகவே அகோபல மடத்தில் வந்து ஒரு மாலை பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது சரி அவர்கிட்ட கேட்கலாம் நம்ம வந்து அந்த செக்ரட்டரி பாஷ்யம் அப்படின்னு இருக்கார் எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும் பாஷ்யம் நான் ஃபோன் பண்ணேன் பாஷன் பாஷன்னா இந்த மாதிரி நான் வந்து என்கிட்ட சில விக்கிரகம் இருக்குது அதை வந்து நான் உருக்கலாமா உறுக்கக்கூடாதா இந்த மாதிரி சாலிகிராம மாலை பண்ணுன்னு இருக்கேன் அதை அப்படி பண்ணேன்னா அந்த மாலை வந்து சுவாமி கழுத்துலேருந்து கழட்டாத ஒரு கோயில் எனக்கு வேணும் நான் கொடுத்துட்டு அதை வந்து அவங்க எடுத்து சும்மா பீரோக்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன அவருக்கு தோணுச்சுன்னு தெரில அவர் உடனே வந்து அஞ்சு நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார் உடனே ஃபோன் பண்ணி அம்மா சரஸ்வதி பூஜை அன்றைக்கி ஜிஆர் வந்து அகோபலம் மடத்தில் இருப்பார் நீங்கள் நேராக அகோபலம் கிளம்பி வாங்க அவர் கையாலேயே சுவாமிக்கு சாத்திடலாம் அது அந்த அகோபலம் கோயில் இருக்கும் வரை அந்த சாலிகிராமம் மலை அவர் கழுத்தில் இருக்கும் அப்படின்னார் ஹரே கிருஷ்ணா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அதுக்காக மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நான் வந்து அகோபலம் போகிறேன் அப்படி போகிறதுக்கு முன்னாடி பீரோவை திறந்தேன் பீரோவை திறந்து பீரோவில் யூஸ்வலாகவே கொஞ்சம் வேஷ்டி கொஞ்சம் புடவை இதெல்லாம் வந்து கோயில்களுக்கு போகும்போது இருக்கட்டும்னு கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து விற்பேன் அப்படி எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணும்போது ஒரு அஞ்சு புடவை ஒரு தடவை கூட யூஸ் பண்ணாத பில்லோட அப்படியே வந்து புடவைகள் இருந்தது ஸோ நான் உடனே என்ன பாருங்க எல்லாத்துலேயும் அப்படி பில்லு இருக்கும் பில்லோட வந்து புடவை இங்கே இருந்தது ஸோ நான் என்ன நினச்சேன் போதும் ஏகப்பட்ட புடவை இருக்குது இந்த விஜயதஷமிக்கு என்னுடைய கேபிடிவி ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அஞ்சு புடவை இருக்குது அஞ்சு புடவையுமே நான் கிஃப்டாக கொடுக்குறேன் ஆனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இமெயிலில் உங்கள் அட்ரஸ் எனக்கு போடுங்க நான் குலுக்கல் முறையில் அதை எடுத்துகிட்டு அஞ்சு பேருக்கு யாருக்கு கிடச்சிருக்கு கோச்சு கூடாது சண்டை போடக்கூடாது அஞ்சு புடவை தான் இருக்குது அஞ்சு புடவை நான் உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன் அதில் வந்து ரெண்டு புடவை என்னவோ பிளாக்காக இருக்குது ஸோ எனக்கு வந்து பிளாக்கை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க பிடிக்காது பட் இருந்தாலும் நான் அஞ்சு புடவையாக கொடுக்கணும் இந்த அஞ்சுமே எனக்கு வந்து இப்போ இப்போ நான் இனிமேல் இருக்கிற புடவை வைக்கவே இடமில்லை அதனால பிளாக் பிடிச்சவங்களே எனக்கு பிளாக் பிடிக்குங்கிறவங்களும் நீங்கள் இதை எழுதுங்க ஏன்னா நான் வந்து பிளாக் கொடுத்தேன் அதனால அவங்க ஃபேமிலியில் ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்லாம் என்னை யாரும் சொல்லக்கூடாது ஸோ அதனால யாருக்கு எது பிடிக்குமோ யார் அடிக்கடி எல்லாம் கட்டுவீங்களோ அவங்க மட்டும் பிளாக்குக்கு வந்து தனியாக பிளாக்குக்கு போடுங்க மற்றவங்க வந்து மற்ற சாரீஸ்க்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு மேடம் எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி போடுங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் இதை குழுக்கள் முறையில் நான் எடுத்துகிட்டு அவங்க அவங்களுக்கு இந்த அஞ்சு பேருக்கு நான் வந்து கொரியர் பண்ணிடுறேன் ஓகேயா இந்த படம் வந்து ஒரு டபுள் ஷேடு க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸு இது கொஞ்சம் திக்கு பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும் மற்றது வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்லா இருக்காது இது ரொம்ப தின் சாரீ இது இது வந்து ஷிஃபான் ஸோ ரொம்ப தின்னாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி மற்ற எல்லாமே ஷிஃபான் தான் ஸோ இது ஒன்று தான் பெரியவங்க கட்ட முடியும் மற்ற எல்லாமே ஷிஃபான் ஸோ யாருக்கு வேணுமோ எனக்கு மெயில் அனுப்புங்க மெயில் ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஏதோப்பா எனக்கு உங்களுக்குலாம் ஏதாவது செய்யணும் பெரிய லெவலில் செய்யணும்னு நான் நீங்கள் எல்லோரும் கொடுக்குற அன்பு வந்து என்னை நிஜமாகவே என்னை புல்லரிக்க வைக்கிறது ஏன்னா அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் ஏதாவது வருமானம் வந்தால் கொஞ்சம் சில பேருக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு தான் நான் இதை ஆரம்பித்தேன் ஆனால் அது இந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அன்பையும் ஒரு மரியாதையும் எனக்கு வந்து இது பெற்றுத்தரணும்னு நான் நினைக்கவே இல்லை உங்கள் எல்லாருக்காகவும் அகோபலம் மடத்தில் நான் வேண்டிக்கிறேன் நானும் அகோபலம் போய் அந்த பார்கவ தீர்த்தம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு முந்தி சொன்னேன் ஒரு அங்கே இருக்கிற ஒரு குளத்தை வந்து சீரமைக்கிற ஒரு பணி எனக்கு கிடச்சிருந்தது அதுக்கப்புறம் அங்கே போகக்கூடிய வாய்ப்பே கிடைக்கல ஆனால் அந்த வாய்ப்பு இப்போ இந்த தடவை நல்லபடியாக கிடச்சிருக்கு அதனால் நீங்களும் என்னை எல்லோரும் ப்ளெஸ் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் எல்லாருமே என் கூடதில் வரீங்கன்னு நினச்சிட்டு என் கூடவே வாங்க விஷ்யாவில் ஹாப்பி விஜயதஷ்மி